ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புகிறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, புதுமண தம்பதிகள்லாம் தயவுசெய்து யோசிக்கணும். அதாவது வந்து பெற்றோர்கள் அவசரப்பட்டு ஒரு சில திருமணங்கள் நடத்தி வச்சுருவாங்க. திருமண தம்பதிகள் வந்து என்ன செய்யணும்னா, பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக சந்தித்து ஒரு மணி நேரம் கலந்து பேச விடணும். அப்போ தான் வந்துட்டு ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சிக்கிடுவாங்க. அதாவது என்ன பிரச்சனைனா, திருமணமான உடனே ஒரு மாதம் ரெண்டு மாத காலங்களில் சில குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிருது. அதே மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி காலகட்டத்திலையும் பிரிஞ்சிருது. என்ன காரணம்னா, மாப்பிள்ளை வந்து ஒரு பொண்ணை வேறொரு பொண்ணை நினச்சிருக்காரு, அதே மாதிரி பொண்ணு வந்து வேறொரு மாப்பிள்ளையை நினச்சிருக்கிறது, லவ் பண்ணுது அப்படின்னு அந்த காரணம் இருக்கிறதுனால இந்த பிரிவினைகள் ஏற்படுது. ஆகையால் இதை தவிர்க்கணும்னா, நீங்கள் பெற்றோர்கள் வந்து அவசரப்பட்டு திருமணம் நடத்தி வச்சுருவீங்க, ஆனால் வந்துட்டு உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்கும், அதனால் பலவித பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தயவுசெய்து சொல்கிறேன், அதாவது வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனி அறையில் சந்திக்க விட்டு நீங்கள் ஒன் ஹவர் பேச விட்டீங்களா, ரெண்டு பேரும் மனசை புரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்க மனசில் உள்ளதை அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க மனசில் உள்ளதை சொல்லுவாங்க. தயவுசெய்து அப்படி செய்யாமல் பண்ணிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஏற்படுத்தும். உங்கள் தவறுதலாக மனசில் ஒருத்தரை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி அவங்க வந்து அவங்களோட ஓடிடுவாங்க, லவ் பண்ணுவாங்க தெரியாமல். இப்போ வந்து விஞ்ஞான உலகமாக இருக்குது, பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆகையால் வந்து இந்த திருமணம் தம்பதிகள் திருமணம் முடிக்கிறது வந்து யோசிக்கணும். தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் நீங்கள் தனியாக அறியில் பேச விடுறது மிக மிக நல்லது. ஏன்னா எத்தனையோ குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிருக்கு. தயவுசெய்து அவங்க மனசில் உள்ள தெரிஞ்சுக்கிறாமையே சீக்கிரம் பெற்றோர்கள் வந்து கல்யாணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்தி வச்சிடுறாங்க. ஆனால் பிரிவினையில் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன் ஹவர் தனிமையில் பேசிக்கிறனும், அதுக்கப்புறம் ஃபோன்லேயும் பேசிக்கோங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு நீங்கள் திருமணம் முடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மிக மிக சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு பெற்றோர்கள் சொல்கிறாங்கன்னு அவசரப்பட்டு முடிச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்தும். மனசளவில் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு தான் அது தெரிய வரும். அது வந்து நம்ம வாழப்படுறது ஒரு லைஃப் தான். அதை நல்ல முறையில் பிளான் பண்ணி நீங்கள் வந்து திருமணம் முடித்து வாழுங்கன்னு நான் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது ஒரு லைஃப்பில் வந்து நல்லபடியாக நீங்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும், அதை லவ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நல்ல முறையில் திருமணம் செய்து அதை இந்த உலகத்தில் இப்படி அனுபவிக்கக்கூடிய சோகங்கள்லாம் அனுபவிக்கணும், பிள்ளைகள் பெறணும், பேரம் பேத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த திருமணத்துக்கு திருமண தம்பதிகள் வந்து தனிமையாக சந்தித்து பேச நீங்கள் அனுமதிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சில கருத்துக்கள் வெளிப்படையாக தெரியும். இல்லைன்னா அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். திருமணம் முடிஞ்ச உடனே பிரிவினை பிரிஞ்சு போயிடுவாங்க கொஞ்ச நாளில், ஒரு வாரம் ஒரு மாதத்தில். இல்லை ஒரு சிலர் மனசுக்குள்ளேயே வச்சுருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலகட்டத்தில் பிரிவினையாங்க. பல பேர் திருமணம் முடிக்காமல் கோர்ட்டு கேஸுன்னு வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும். ஆரம்பத்திலே நீங்கள் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் புரிஞ்சுக்கிட்டு திருமணம் செய்வது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அது ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் அளிக்கிறேன். யூடியூப் பேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.